ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். நமக்கு நாம ஹீரோ கிட்ட போய் கேட்டிருக்காங்க, இதை பற்றி என்ன சொல்றீங்க, அவர் பங்களாவில் இப்படி இருக்கேன்னு. நாங்களும் அதை பற்றி விசாரணை செய்ய வேண்டும். நான் ரெய்டு பண்ண சொல்றேன், இவங்க வந்து எங்களை விட வேகமாக பாயிரவங்க, விசாரணை செய்ய வேண்டும். அடுத்து நீங்கள் புகார் கொடுப்பீங்களா? எதிர்காலத்தில் கொடுப்போம். இவங்களுக்கெல்லாம் வந்து எங்களை சொல்கிறதுக்கு யோக்கியது கிடையாது. ஜெயலலிதாவை கொலைகார சர்க்கார்னு சொல்லி முதலமைச்சர் பதவியில் ஈடிக்க லாயக்கில்ல, வெள்ளம் வந்தப்போ வேற்று கிரகத்தில் இருந்தாரா இல்லை கோமாவில் இருந்தாரான்னு கேட்டேன். இப்போ வீட்டை ரெய்டு பண்ண சொல்கிறேன், பணம் உள்ளே பதுக்கி வச்சுருக்கிறாங்க. எனவே எங்கள் கிரெடிபிலிட்டி வந்து யாருக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கூட்டணி அமைஞ்சதில் நொறுங்கி தன்னால் மனசு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே பொருள் கூடா நட்பு கேடாய் முடியும்னார். எந்த அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியோட கூட்டு சேர்ந்தாங்க? எந்த அடிப்படையில் கலைஞர் அவர்கள் என்ன இருக்கு அவர் எழுதினாரா, அல்லது ராஜமாணிக்கமும் சண்முகநாதனும் எழுதி அவர் பேரில் வெளியிட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. அதாவது அதிமுகவுக்கு உதவுவதற்காக வஞ்சகமாக நாங்கள் அரசியல் செய்கிறோம் என்றது இப்பையும் சொல்கிறேன். நான் கலைஞருக்கு இது நீ எழுதலைன்னு நினைக்கிறேன், இல்லை நான் தான் எழுதுனேன்னு சொன்னால் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நான் உங்களை எதுவும் சொல்ல விரும்பலை. நான் தொலைக்காட்சிகளில் என்ன தர்மம் இருக்குது? நான் ரெண்டு மூணு தொலைக்காட்சி பேரை சொல்ல விரும்பலை. இதை போட்டாங்களாமே, உங்கள்கிட்ட என்ன தர்மம் இருக்குது? உங்கள்கிட்ட இருந்தால் என்ன வேணால் செய்வீங்களா? உங்கள்கிட்ட தைரியம் இருக்குன்னா நான் வந்து என்னை பற்றி மோசமாக சித்தரிப்பீங்களா? என் முகபாவங்களெல்லாம் காட்டி ஒரு அயோக்கிய மோசமானவன் கோபப்படுவீங்களா? உங்கள்கிட்ட தான் ஆயுதம் இருக்குதுன்னு நினைக்காதீங்க, எங்கள்கிட்ட இருக்குது. உங்கள் கையில் மட்டும்தான் ஆயுதம் இருக்குன்னா நீங்கள் என்ன வேணால் செய்யலாமா? நீங்கள் எதுக்காக யாரை திருப்திப்படுத்த செய்கிறீங்க? யார்கிட்ட எத்தனை கோடி பணமாகிட்டு செய்கிறீங்கன்னு நாங்கள் கேட்க எவ்வளவு நேரம் ஆகும்? தர்ம நியாயமே உங்கள்கிட்ட கிடையாது. ரெண்டு மூணு தொலைக்காட்சியில் அப்படி செஞ்சுக்கிட்டே இருங்க, நாங்கள் சரி ஒரு முடிவு எடுக்கிறோம். நம்ம யாருமே உங்களுக்கு போய் வாதங்களுக்கு போக வேண்டாம்னு முடிவு எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ எங்களுக்கு என்ன, இங்கே வந்து யாரோ ரெண்டு பேர் கத்துனாங்கன்னா எடுத்து ப்ளாஸ் பண்ணுவீங்களா? இவங்ககிட்ட கேட்கணும்ல சார், இவங்க சொல்கிற கருத்தா ஆம் ஆத்மி கருத்தான்னு ரோட்டில் போகிற எவரோ கத்தனா எடுத்து போடுவீங்களா? தாராளமாக போடுங்க, ஐ டோன்ட் கேர். ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.